அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம். பொறிகளின் மீது தனியரசானை பொருதலாம் எனது பேரொருளின் நெறியிலே நாட்டம். கர்ம யோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய் குறிகுணம் ஏதும் இலாதாய் அனைத்தாய் குலவிடி தனிப்பரம்பொருளே. இந்த அருமையான மகாகவி பாரதியின் வைரவரிகளைத்தான் இன்றைய அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான வைரவரிகளாய் சமர்ப்பித்துவிட்டு இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் அதிகாரிகளுக்கும் அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மேடையை என்னுடன் பகிர்ந்து கொண்டிருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் அனைத்து ஆதீனங்களுக்கும் சிறப்பான தமிழ் பாரதி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பாரதி கண்ட முருகன். நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், பாரதி தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரண்டு கண்களாக போற்றியவர். தேசியத்தை தெய்வீகமாகவும் தெய்வீகத்தை தேசியமாகவும் மிகச் சிறப்பாக நமக்காக பாடியவர் மகாகவி. ஆங்கிலேயர்களிடம் நமது நாடு அடிமைப்பட்டு கிடந்த பொழுது நம்மை எல்லாம் உய்விக்க எனக்கு இறையின் துணை வேண்டும் என்று முருகனை வேண்டி பாடியவர் மகாகவி. அப்படி எவ்வாறு சூரபத்மனை, அவனது சகோதரர்களை தாரகாசுரனை, சிங்கமுகாசுரனை மற்றும் அவரது மகனை, எல்லாரையும் எப்படி இறைவன் முருகப்பெருமான் தனது வேலை கொண்டு வீழ்த்தினாரோ, அப்படியாக ஆங்கிலேயர்களிடம் இருந்து இந்த அடிமைத்தனத்தில் இருந்து நம்மையெல்லாம் விடுவிக்க எனக்கு முருகனின் துணை வேண்டும், எல்லோரும் சமம் என்று இந்த நாடு விடுதலையாக வேண்டும், எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பர் உதவியாச்சு என்று அழகாக பாடினார். நம்மையெல்லாம் சிறை மீட்க இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் பயத்தில் இருக்கிறார்கள். பயமெனும் பேய்தனை அடித்தோம், பொய்மை பாம்பை புலந்துயிரை குடித்தோம், வியனுலகத்தையும் அமுதன் நுகரும் வேத வாழ்வை கடைபிடித்தோம் என்று பாடியவர் மகாகவி. மிக சிறப்பாக ஜெயமுண்டு பயமில்லை மனமே, இந்த ஜென்மத்திலே விடுதலை உண்டு நிலை உண்டு, ஜெயமுண்டு பயமில்லை மனமே, மதியுண்டு செல்வங்கள் சேர்க்கும், தெய்வ வழி உண்டு தீமையை போக்கும், விதையுண்டு தொழிலுக்கு விளை உண்டு குறைவில்லை, விசன பொய் கடலுக்கு குமரன் கை கனை உண்டு என்று பாடுகிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். எப்படி நம்மை எல்லாம் பயத்தை போக்கி ஒரு தைரியத்தை வரவழைத்து நாம் ஆங்கிலேயரை எதிர்த்தால்தான் நம் நாடு சுதந்திரம் அடையும் என்று ஆசைப்பட்டார் பாரதி. சொல்லுகிறார் இன்னும் அழகாக, முருகா நீ புருவத்தை நொடித்தால் வெற்பே நொறுங்கி பொடி பொடியாகும்னு பாடுறார் மகாகவி பாரதி. வில்லினை ஒத்த புருவம் வளைத்தனை வேலவா, அங்கோர் வெறுப்பு நொறுங்கி பொடி பொடியானது வேலவா வடி வேலவா, கல்லினை ஒத்த வலிய மனம் கொண்ட பாதகன் சிங்கன் பாதகன், அவன் கண்ணிரண்டாயிரம் காக்கை கிரையிட்ட வேலவா வடி வேலவான்னு ரொம்ப அழகா பாரதி பாடுறார். கந்த புராணத்தை மனதிலே நினைத்து கொண்டு, சூரசம்ஹாரத்தை மனதில் நினைத்து கொண்டு மகாகவி பாடிய பாடல் இந்த அருமையான பாடல். அது மட்டும் பாடல, வீர திருவிழி பார்வையும் வெற்றி வேலும் மயிலும் என் முன்னின்றே எந்த நேரத்திலும் என்னை காக்குமே, கந்தன் ஊக்கத்தை என் உள்ளம் நாடுதே, மலை வாரத்திலே விளையாடுவான் பழனிமலை மடை வாரத்திலே மலையடி வாரத்திலே விளையாடுவான் என்றும் வானவர் துன்பத்தை சாடுவான், வேடர் கனியை விரும்பியே தவ வேடம் புனைந்து திரிகுவான், தமிழ்நாடு பெரும் புகழ் சேரவே முனிநாதனுக்கு இம்மொழி கூறுவார். இன்றைக்கு பழனி முத்தமிழ் மாநாட்டினால் தமிழ்நாட்டிற்கே பெரும் புகழ் சேர்ந்திருக்கிறது என்றால் அன்றே பாரதி தீர்க்க தரிசியாக தமிழ்நாடு பெரும்புகழ் சேரவே என்று மிக அழகாக பாடினார் மகாகவி. அது மட்டும் இல்லை, எந்த நேரத்திலும் என்னை காக்கும் உனது வீர திருவிழி பார்வையும் வெற்றி வேலும் மயிலும் என்று மிக அழகாக ஒரு குரு வெற்பு அப்படி அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஊரில் நின்று நாங்கள் உன்னை வணங்கி போற்றுவோம் அப்படின்னு மகாகவி அழகாக வேண்டுகிறார். குரு வெற்புங்கிறது திருநெல்வேலிக்கு அருகில இருக்கிற ஒரு குருமலை அப்படிங்கிற ஒரு சுப்பிரமணிய சேஸ்திரம். அது மட்டும் இல்லை, முருகா 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 வருவாய் மயில் மீதினிலே, வடிவேல் உடனே வருவாய் தருவாய் நலமும் தகவும் புகழும், தவமும் திறமும் தனமும்
கனமும் அடியார் பலரிங்கு உளரே அவரை விடுவித்தருள்வாயின்னு அழகா ரொம்ப அழகா பார்க்கிறார். சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்தவர் என்று சொல்லுவதற்காக சுருதி பொருளே வருக, துணிவே கனலே வருக அப்படின்னு சிவபெருமானுடைய நெற்றிக்கண் கனலில் இருந்து பிறந்தவர் கந்த பெருமான் என்று மிக அழகாக பாடுகிறார். ரொம்ப அழகான ஒரு பாடல். அடுத்தது கிளி தூது என்று பாடுகிறார். முருகனுக்காக வள்ளி தெய்வானைகள் அழகாக ஒரு காதல் விடு தூது பாடுகிறார். சொல்ல வல்லாயோ கிளியே, சொல்ல நீ வல்லாயோ, வல்ல வேல் முருகன் தனை இங்கு வந்து கலந்து மகிழ்ந்து குலாம் என்று சொல்ல வல்லாயோ கிளியே என்று மிக அருமையான முருகன் பாடல்களை எல்லாம் மகாகவி நமக்காக, நம் நாட்டு சுதந்திரத்திற்காக மக்கள் பாடுபட்டு ஆங்கிலேயர்களை இந்த நாட்டில் இருந்து விரட்டுவது என்றால் அது நமது தமிழ் கடவுள் முருகனால் மட்டும்தான் முடியும் என்று மகாகவி உறுதியாக நம்பி இந்த அருமையான பாடல்களை எல்லாம் பாடினார். இவ்வாறு முருகனை, அழகனை, வேலனை, கந்தனை மிக அருமையாக பாடிய பாரதியின் வழியில் நின்று நாமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் மிகச் சிறப்பாக முருகனை வழிபட்டு இந்த முத்தமிழ் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம் மகாகவி பாரதி எப்படி வேலனை போற்றினாரோ அந்த மாதிரியாகவே வடிவேலும் செங்கோடும் எப்படும் நம்முடன் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த அருமையானது ஒரு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்கன தமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம். நல்லதொரு உரையை நிகழ்த்திய மதிப்பெரும் முனைவர் கவிஞர் உமாபாரதி அவர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த நன்றிகள். அடுத்ததாக முன்னிலை வகித்த முருக சிரோன்மணி திரு வேலுப்பிள்ளை கணேசகுமார் அவர்கள், சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர். ஒரு 2 மணித்துளிகள் நமக்கா. ஓம் சரவண பவா. பார்போற்றும் பழனி ஆண்டவரை பணிந்து அனைத்து சைவ ஆதீனங்களையும் மடாதிபதிகளையும் வணங்கி தாய் தமிழ் தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு மூனா கானா ஸ்டாலின் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய திரு சேகர் பாபு அவர்களுக்கும் அனைத்து சான்றோர்கள் பெருமக்களுக்கும் மண்டபம் நிறைந்த முருக பக்தர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுவிட்சர்லாந்தில் 24 இந்து ஆலயங்கள் இருக்கின்றன. அதில் இந்தியாவில் இருக்கும் 6 படை வீடுகள் போன்று 6 முருகன் ஆலயங்கள் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்றன. அதில் கதிர்வேலாயுத சுவாமி ஆலயம் மிக பிரசித்தமாக பேசப்படும் கோவிலாக இருக்கிறது. அந்த ஆலயத்தில் 2010 கந்தசஷ்டி 2வது நாள் ஒரு வெள்ள மயில் தானாகவே அந்த ஆலயத்துக்கு வந்தது. அந்த மயில் சுவிட்சர்லாந்து ஒரு குளிர் பிரதேசம், குளிர் பிரதேசமான இடம், ஆனால் வெப்பமண்டல பறவை மயில், வெள்ள மயில் தானாகவே வந்து இப்போவும் அந்த ஆலயத்தில் வளர்த்து கொண்டு இருக்கின்றோம். ரெண்டாவது நாள் அதோடு சோடியாக 2 மயில்கள் வந்தது. வெள்ள மயில் ஒன்று, ஆண் மயில் ஒன்று, பெண்மயில். பெண்மயில் அந்த நாட்டுக்காரரா கையப்படுத்தி வளர்க்கப்பட்டு வந்தது. அதுவும் இப்போ தற்போது எமது ஆலயத்தில் வளர்த்து வருகிறது. ரெண்டாவது பெருமை, சுவிட்சர்லாந்தில் அனைத்துலக முருகபக்தி மாநாடு மலேசிய திருவாக்கு திருப்பீடம் பாலஜோதி சுவாமிகளால் முன்னெடுக்கப்பட்டு எமது ஆலயத்தின் அனுசரணையுடன் 2014 வெகு விமரிசையாக இங்கே இந்தியாவிலிருந்து குமரகுருபர சுவாமிகள் மற்றும் இங்கிருந்து ஆதீனங்கள் ஓதுவார்கள் எல்லாம் வந்து 32 நாடுகளிலிருந்து பேராளர்கள், 175 ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டு வெகு சிறப்பாக அந்த மாநாடு நடைபெற்றது. குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு முன்னிலை உரையை
நிகழ்த்திய திரு வேலுப்பிள்ளை கணேசகுமார் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது சிறப்பு செய்யும் நேரம் இது. மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது பங்கேற்பாளர்களுக்கு சிறப்பு செய்கிறார். தலைமை தாங்கி பெருமை சேர்த்த சீர்வளர்ச்சியர் சாந்தலிங்க மருதாசல அடிகளார் அவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். அடுத்ததாக முருக சிரோன்மணி திரு வேலுப்பிள்ளை கணேசகுமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. வேலுப்பிள்ளை கணேசகுமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து மாநாட்டின் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. எப்பொழுதும் போல் நம்முடைய பாராட்டு ஒளியுடன். நேரம் ஆக ஆக கைத்தட்டுறது குறைஞ்சிட்டே வருது. கொஞ்சம் நல்ல கைத்தட்டுங்களேன். அடுத்ததாக இங்கிலாந்து நாட்டை சார்ந்த திரு அப்பு தாமோதரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மாநாட்டின் நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். அடுத்ததாக இலங்கை நாட்டை சார்ந்த செஞ்சொற் செல்வர் கலாநிதி திரு ஆறு திருமுருகன் ஐயா அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை மாநாட்டின் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்கின்றார்கள். நீங்க இன்னும் கொஞ்சம் உற்சாகமா கைத்தட்டுங்க. ஏன்னா அடுத்த நிகழ்வு உங்களுடைய உற்சாகத்தை இன்னமும் மேம்படுத்துவதற்காக அடுத்த நிகழ்வு தயாராக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக மதிப்புரு முனைவர் கவிஞர் ரா உமா பாரதி அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மாநாட்டின் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்கின்றார்கள். சிறப்பு செய்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இக்கருத்தரங்கின் நிகழ்விலே பங்கேற்ற பேரூர் ஆதீனம் உட்பட மற்றவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பிலும் நன்றி பாராட்டிக் கொள்கின்றோம். அன்பர்களே, நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த திரைப்பட பின்னணி பாடகர் பாடகி அவர்களினுடைய இசை நிகழ்வு இப்பொழுது அரங்கேறி இருக்கின்றது. நாம் அனைவரும் அதை கண்டுகளிக்க அவளுடன் காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த மேடை தயாராகி கொண்டிருக்கின்றது. சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த வேலுப்பிள்ளை கணேசகுமார் அவர்கள் ஒன்று குறிப்பிட்டார்கள். வண்ணமயில் ஏறி வருகின்ற முருகன் சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு வெண்மணியை போர்த்தி கொண்டு வெள்ளை மயிலாக, அதுவும் ஆண் பெண் என்று இரண்டு மயிலாக போயிருக்கின்றான் என்று. முருகப்பெருமான் கடல் கடந்து மட்டுமல்ல, இந்த ஏழேழு உலகங்களிலும் அவன் பறந்து கொண்டுதான் இருக்கின்றான் என்பதற்கு இதற்கு மேல் வேறு என்ன சாட்சி வேண்டும்? அதை இந்த மாநாட்டிலே பதிவு செய்திருக்கின்றார். அவருக்கு நம் அனைவரின் சார்பிலும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டிக் கொள்கின்றோம். அன்பர்களே, ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு இப்பொழுது தொடங்க இருக்கின்றது. எல்லாரும் இணைந்து மாநாட்டில் கவனிச்சிட்டு இருக்கீங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான கூட்டம், அத்தனை பேர் உழைத்திருக்கின்றார்கள். உழைத்த பெருமக்களுக்கு பரிசு கொடுக்கும் வகையிலே அரங்கம் முழுவதும் நிறைந்து அரங்கத்திற்கு வெளியேயும் நின்று கொண்டு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால், இது நிச்சயமாக முருகப்பெருமானின் திருவருள் அன்றி வேறு எதுவும்